सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरंपरां श्रुतिस्मृतिपुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः उकारस्वन्दकारो वै रुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ सन्नदकम् सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दम् सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्। सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दम् सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्। दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुषसंशयः। दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुषसंशयः। श्लोकं 72 पेज नंबर 44। சார் மஜ்ஜாஸ்திதமேதஃபலரக்தசர்ம த்வகாவஹை தாதுர்பிரேவ பிரந்திவிம் पाधोर्वक्षो भुजपृष्ठमस्तकः अङ्गैरुपाङ्गैरुपयुक्तमेतत् मज्जास्ति मेदः फलरक्तचर्मः त्वगाह्वहै धातुर्भिरेभिरावितम् पादोर्वक्षो भुजपृष्ठमस्तकः अङ्गैरुपाङ्गैरुपयुक्तमेतत् अहं ममेति प्रतितं शरीरम्
మోహాస్పదే స్థూలమితీర్యతే బుధై నభో నభస్వద్దహనాంబుభూమయ సూక్ష్మాని భూతాని భవంతి తాని అహం మమేతి ప్రతితం శరీరం మోహాస్పదం స్థూలమితీర్యతే బుధై నభో నభస్వద్దహనాంబుభూమయ సూక్ష్మాని భూతాని భవంతి తాని శిష్యన్ ఏడు కేల్వి కేటదిల కేకరదా నడి కేకరదా మొదల్ల ఆచార్యల్ వంద గురు ఎన్న పండ్రార్ అప్డినా ஒரு கேள்வியை எடுத்துட்டு உபதேசமானது ஸ்டார்ட் பண்ணுறோம். அது 72 ஆரம்பித்து கண்டினியூஸாக முடியற மட்டும் போக போகிறது. அந்த முதல் கேள்வி என்ன, எந்த கேள்வியை ஆன்சர் பண்ணுற அப்படின்னா, கஹ அனாத்மா, அனாத்மா கஹ அப்படின்னு சிஷ்யன் கேட்ட கேள்வியை எடுத்துட்டு ஆரம்பிக்கிறது. அப்போ நம்ம வந்து எது ஆத்மா எது அனாத்மா அப்படிங்கிறத போன கிளாஸில் பார்த்தோம். அப்போ ஆத்மஸ்வரூபம் எப்படிப்பட்டது அப்படின்னா, எது ஒன்று மாறாமல் எல்லா காலத்திலையும் மாறாமல் இருக்கிறதோ, எது எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக அதிஷ்டானமாக இருக்கிறதோ, எது சைத்தன்யமோ அது ஆத்மஸ்வரூபம். எது பிளவுபடாததோ அல்லது டிவிஷன்லெஸ், எதுக்கு உறுப்பு கிடையாதோ பார்ட்ஸ் கிடையாதோ, எது சர்வகதமோ இது ஆத்மஸ்வரூபம். ஆத்மஸ்வரூபம்னா என்ன புரிஞ்சுக்கணும், ஒரு டாலர் அப்படின்னா எவ்வளோ ரூபான்னு நீங்கள் நேச்சுரலாக டிரான்ஸ்லேட் பண்ணுவேல், 70 ரூபா அப்படின்னு நேச்சுரலாக டிரான்ஸ்லேட்ல. ஆத்மான்னு சொன்னால் அகம் நான் நேச்சுரலாக கன்வெர்ட் ஆகிடணும் அது. ஓகே சரி, அப்படிப்பட்ட ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம். அனாத்மா எப்படிப்பட்டது அப்படின்னா, எது கண்டினியூஸாக மாறிட்டு இருக்குமோ, எது ஒன்று டிவிஷனோ, எது வந்து லிமிட்டடோ, எது ஒரு காலத்தில் இருந்து இன்னொரு காலத்தில் இல்லாமல் போகிறதோ, எது அனித்தியமோ, எது ஜடமோ, அது அனாத்மா. இது வந்து டீச்சிங், இதை நம்ம அப்படியே புரிஞ்சுக்கணும். முக்கியமாக எது எனக்கு அனுபவத்தில் இருக்கோ, எது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கோ, எது எனக்கு திருஷ்யமோ, அது அனாத்மா. ஒரு பொருளானது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறது, அனுபவம் ஏற்படுறது அப்படின்னா, அனுபவிக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் இருக்குது, அனுபவிக்கின்றவ பர்சன் அல்லது சப்ஜெக்ட் இருக்கான். கரெக்ட். இந்த மைக்கு, கோவில், பெஞ்சு, இது டெஸ்க்கு, இதெல்லாம் இருக்கு இல்லையா, சேரு, இதெல்லாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸில் இருக்குது, இதெல்லாம் நான் சொல்கிறது இல்லைண்ணா. கரெக்ட். எங்க நாங்கிறது ஆரம்பிக்கிறது அப்படின்னா, இந்த இடத்துல எங்க இந்த உடம்பு ஆரம்பிக்கிறதோ அங்கேருந்து நான் அப்படின்னு சொல்றேன். அப்போ ஆச்சாரியால் என்ன பண்றாரு அப்படின்னா, சாஸ்திரம் என்ன பண்றதுன்னா, இந்த வேர்ல்டு பிரபஞ்சம் எனக்கு அனுபவத்தில் இருக்கு, திருஷ்யமா இருக்கு, மாறிண்டே இருக்கு, அது அனாத்மா, நோ டவுட். இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக வந்து, இந்த உடம்ப அனாத்மா கூட சேர்க்கிறார். ஓகே, அங்கே தான் நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் சொல்லிட்டேன்னா நேச்சுரலாக இந்த உடம்பு தான் நமக்கு மைண்டில் வரும். நான் அப்படின்னு சொன்னால் என்ன தாட் வரும், மைக் சொன்னால் மைக்கோட தாட் வரும், நான் அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு எந்த மாதிரி தாட் வரும் அப்படின்னா, நேச்சுரலாக ஒரு ரூபம், ஒரு உடம்பு வரும். கரெக்ட். அப்போ என்ன அர்த்தம், உடம்பை நான் வச்சிருக்கேன்னு அர்த்தம். கரெக்டா. அந்த இடத்துல
நமக்கு விவேகம் வேணும், அந்த இடத்துல நமக்கு டிஸ்கிரிமினேஷன் பவர் வேணும், பிரித்து பார்க்கும் சக்தி வேணும். ஏன் அப்படின்னா, நான் இந்த உடம்புன்னு வச்சுட்டேன்னா இந்த ஆத்ம லட்சணத்துக்கும் இந்த உடம்புடைய லட்சணத்துக்கும் டெஃபினேஷனுக்கும் மேட்ச் ஆகாது. உடம்பு எப்படிப்பட்டது? மாறிண்டே இருக்கு. ஆத்மா எப்படிப்பட்டது? மாறாத விஷயம். ஆகாஷவத்து, ஆகாஷம் எங்க சேஞ்ச் ஆகிறதா? ஆகாஷமா இவ்வளோ பட்டாசு, இவ்வளோ எல்லாம் உள்ள மேல பார்த்தா எல்லாம் அந்த ஸ்டார், இந்த எல்லாம் லைட் ஃபுல்லா வந்துட்டே இருக்கு. அவ்வளோ புகை, ஆகாஷம் பொல்யூட் ஆச்சா? ஆகாஷம் வந்து க்ளோசஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஆத்ம சைத்தன், ஆத்மாக்கு. அப்போ இங்க என்னுடைய உடம்பையும் நான் நான் வச்சிருக்கேன். அப்போ இந்த உடம்பு எப்படி பண்றாரு அப்படின்னா, சரீரத்ரயம் அப்படிங்கிற மூணா பிரிக்கிறது. உடம்ப வந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய ஸ்தூல சரீரம், இந்த உடம்ப உயிர்ப்பிக்கக்கூடிய சூக்ஷ்ம சரீரம், இதற்கு ரெண்டுத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய காரண சரீரம். சரீரம் ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம், மூணு சரீரமா இருக்கு நமக்கு. நான் சொல்லும் போது இந்த மூணு சரீரத்தோட சேர்த்து ஆத்ம சைத்தன்யத்தை சேர்த்துதான் நான் சொல்றேன். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இடத்துல ஆத்மா அனாத்மான்னு பிரிக்கும். இந்த சரீரம் நமக்கு அனுபவத்துல இருக்கா? எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இந்த உடம்பு இருக்கே இருக்கு. அப்ப எப்படி அது நான் ஆக முடியும்? என்ன ரூலு? எது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கோ அது நாட் மீ. மைக்கு டெஸ்க் போல. உங்களோட மைண்ட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கா? நன்னா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கே, எப்படி நீங்க ஆக முடியும்? அப்போ நான்கிற ஐடென்டிட்டி, செல்ஃப் ஐடென்டிட்டி உடம்புலையும் மனசுலையும் டீப் ரூட்டடா வச்சிருக்கேன். புது புடவை வாங்கியிருப்போம், புது ட்ரெஸ் வாங்கியிருப்போம். எப்படி இருக்கேனா இந்த புடவையில? தீபாவளி வேற, புது ட்ரெஸ்லாம் போட்டுருப்போம். இந்த ட்ரெஸ்ல நான் எப்படி இருக்கேன்? இந்த செயின் நகை வாங்கியிருக்கேன், இதில் நான் எப்படி இருக்கேன்? ட்ரெஸ்ஸு செயின்லாம் எங்கே போட்டுண்ட? உடம்புக்கான அலங்காரம். ஓகே, நீ என்ன கேட்குற? நான் எப்படி இருக்கேன்? சிம்பிள் எக்ஸாம்பிள், நீங்கள் போன கிளாஸ் ஞாபகம் வச்சுட்டு தீபாவளி கொண்டாடியிருக்கேள், கண்டிப்பாக அது ஞாபகம் வந்திருக்கும். நம்ம கேட்டிருக்க மாட்டோம், யாராவது கேட்டிருப்பா. இப்போ என்னது நாங்கிறான், ட்ரெஸ்ஸுங்கிறான், எதை நான்னு சொல்கிறாவா அப்படின்னு நமக்கு கிளாஸ் கேட்டதுனால ஞாபகம் வந்திருக்கும். கரெக்ட், புரியுறதா? அப்போ நான் எதில் வச்சிருக்கேன்னு என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆத்ம சைத்தன்யம் இந்த உடம்பும் ஆத்ம சைத்தன்யம், இந்த உடம்பு மட்டுமே ஆத்மா கிடையாது. இதை ஞாபகம் வச்சுக்கோ, அப்புறம் டீட்டெயிலாக அதை விசாரம் பண்ணலாம். எது எனக்கு அனுபவத்தில் இருக்கோ அது அனாத்மா, உடம்பும் மனசும் எனக்கு அனுபவத்தில் இருக்கு, பட் நான் என்ன பண்ணுறேன், அதுவும் சேர்ந்து நான் 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 நினச்சிட்டு இருக்கேன். கிளியரா? அந்த அதனால என்ன பண்றாரு அப்படின்னா, ஷரீர திரயத்தை எடுத்துட்டு இந்த சரீரம் எப்படிப்பட்டது, இந்த சரீரத்துல பாரு, மஜ்ஜ, என்னது மஜ்ஜ, போன் மேரோ, எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. உடம்புல போன் இருக்கு, போன் மேரோ இருக்கு, ஃபேட் இருக்கு, ஃபிளஷ் இருக்கு, பிளட் இருக்கு, ஸ்கின் இருக்கு, இவ்வளோ பார்ட்ஸா இருக்கு. அது மட்டும் இல்ல, கால் இருக்கு, கை இருக்கு, மூக்கு இருக்கு, தலை இருக்கு, முதுகு இருக்கு, பேக் இருக்கு, எல்லாம் சொல்றாரு. இப்படிப்பட்ட விஷயம் எப்படி ஆத்மாவா இருக்க முடியும்? இது எல்லாமே இவ்வளோ பார்ட்ஸா இருக்கே, அதனால இது ஆத்மாவா இருக்க முடியாது அப்படின்னு டிரைவ் பண்ற. அனாத்மாவை சொல்லி ஆத்மா எதுங்கிறத டிரைவ் பண்ற. அடுத்தது என்ன பண்றாரு அப்படின்னா, 73 இந்த உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னா, இதுதான் இந்த ஸ்தூல சரீரமே மோகத்துக்கு காரணமா இருக்கு. எது மோகம்? எது மோகம் அப்படின்னா, இந்த உடம்பு தான் நான் அப்படிங்கிற மிஸ்கன்செப்ஷனுக்கு காரணமா இருக்கு. இந்த உடம்பு தான் நான் சொல்லிட்டேன்னா அதுக்கு என்ன பேரு சொன்னோம்? அகங்காரம்னு சொன்னோம். இந்த உடம்புனால என்னுடைய ரிலேஷன், என்னுடையது, என்னுடைய திங்ஸ், என்னுடைய ஆஃபீஸ், என்னுடைய பொசிஷன், என்னுடைய நேம், என்னுடைய ஃபேம். அப்போ நிறைய விஷயம் நான் வந்து வெளியில இருக்கிறது ஓன் அப் பண்றேன், அதுக்கு பேரு மமகாரம். எப்படி அந்த மோகமா இருக்கு? அகம் மம, அகங்காரம் மமகாரம் அப்படின்னு மோகமா, மோகத்துக்குரிய விஷயமா இந்த சரீரம் இருக்கு.
இந்த சரீரம் நீ யோசிச்சு பார்த்தேன்னா இந்த சரீரம் எப்படி வந்தது? மூணாவது பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, இந்த சரீரம் வந்து ஒரு ப்ராடக்ட். தெரியுமோ, இப்போ நீங்கள் ஒரு சோப் தேய்ச்சிக்கிற இல்லையா, சோப் தேய்ச்சி குளிக்கிறோமே, அந்த சோப்பு நிறைய விஷயங்கள் போட்டு செய்யப்பட்டது. அந்த விஷயம், இந்த விஷயம், இந்த இலை, அந்த இலை, அந்த கெமிக்கல், இந்த கெமிக்கல், இந்த எசன்ஸ், இது எல்லாம் போட்டு ஒரு விதமான ப்ராடக்ட் அது. அதே மாதிரி இந்த உடம்பு எப்படி இருக்குனாக்க, பஞ்சபூதம். எது பஞ்சபூதம்? ஆகாசம், காற்று, அக்னி, ஜலம், நிலம், பூமி, இது எல்லாம் சேர்ந்து செய்யப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. அதுதான் 73 சொல்றார், நபோ நபஸ்வ தகன அம்பு பூமயா. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றக்கூடிய இந்த பஞ்சபூதம் வந்து ஸ்தூல பஞ்சபூதம். இதற்கு சூக்ஷ்ம பஞ்சபூதம்னு ஒண்ணு இருக்கு. ஸோ சாஸ்திரம் வேதம் எப்படி சொல்றதுன்னா, நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றக்கூடிய இந்த பூமி, ஜலம், அக்னி எல்லாமே உனக்கு உன்னுடைய கண்ணு மூக்கு இந்திரியங்கள்னால ரிசீவ் பண்றக்கூடிய ஸ்தூல பஞ்சபூதம். இதற்கு சூக்ஷ்ம பஞ்சபூதம்னு ஒண்ணு இருக்கு. எப்படிப்பட்டிருக்கு அப்படின்னா, அது வந்து நாட் அவைலபிள் ஃபார் அப்பியரன்ஸ். அந்த சூக்ஷ்ம பூதத்திலேருந்து இந்த உடம்பானது வந்திருக்கு. உடனே என்ன கேள்வி வரும், எப்படி வந்தது அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும். அதை தான் வந்து 74 சொல்றோம். 74 பரஸ்பராம் ஷைர் மிலிதானி பூத்வா ஸ்தூலானி ச ஸ்தூல ஷரீர ஹேதவஹ மாத்ராஸ்ததீயா விஷயா பவந்தி ஷப்தாதய பஞ்சசுகாய போக்துஹ பரஸ்பரம் ஷைர் மிலிதானி பூத்வா ஸ்தூலானி ச ஸ்தூல ஷரீர ஹேதவஹ மாத்ராஸ்ததீயா விஷயா பவந்தி ஷப்தாதய பஞ்சசுகாய போக்துஹ ஸோ 73 மட்டும் நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். அதுதான் இப்போ சம்மரைஸ் பண்ணேன். 74 என்ன சொல்கிறார் அப்படின்னா, எப்படி வந்து இந்த உடம்பு வந்தது, என்ன ப்ராசஸ், சோப்பு உதாரணம் சொன்னேலோ அது மாதிரி இந்த உடம்பு எப்படி செய்யப்பட்டது அப்படின்னா இங்கே அழகாக சொல்கிறார். இந்த ப்ராசஸ்க்கு பேர் கிராசிஃபிகேஷன்னு பேர், அல்லது பஞ்சீகரணம். என்ன பஞ்சீகரணம்? சூக்ஷ்ம பஞ்சபூதம் அப்படின்னா அப்படியா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புறது. ஏன் சூக்ஷ்மம் அப்படின்னா, அது கண்ணுக்கு தெரியாது, அதனால சூக்ஷ்மம். அப்போ நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய பூமி, ஜலம், அக்னி எல்லாம் அந்த சூக்ஷ்ம பஞ்சபூதத்திலேருந்து ஒரு விதமான ப்ராசஸில் அப்பியரன்ஸ்க்கு வந்திருக்கு. அது என்ன ப்ராசஸ் அப்படின்னா, 5 விஷயம் இருக்கு. இப்போ நீங்கள் கொஞ்சம் அட்டென்டிவாக இருக்கணும், ஏன்னா இது கொஞ்சம் நம்ம மேத்தமேட்டிக்ஸ்குள்ளே போகிறோம். ஓகே, ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவி, இந்த 5 விஷயம் வச்சுக்கோங்க. இந்த 5 விஷயத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்னொரு விஷயத்தையும் ஹாஃப் ஹாஃபாக பிரிக்கணும். கரெக்ட், ஆகாஷம் 1/2, வாயு 1/2, அக்னி 1/2, மிச்ச ரெண்டும் 1/2. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ, பஞ்சீகரணம், எப்படி சூக்ஷ்மமானது ஸ்தூலமாக வந்ததுங்கிறதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டுருக்கேன். 1/2 பிரிச்சுட்டோம் 5. இப்போ என்ன பண்ணணும், ஒரு ஒரு விஷயத்துலையும் ஒரு ஒரு ஹாஃப் இருக்குல்ல, அதை 4 பிரிக்கணும். 1/2/4. ஆகாஷம், ஆகாஷத்தோட ஒரு பாதியை 4 பார்ட்டாக பிரிக்கணும். வாயுவோட ஒரு பாதியை
நாலு பார்ட்டா பிரிக்கணும். அக்னியோட ஒரு பார்ட்டை வந்து நாலு பார்ட்டா பிரிக்கணும். ஜலத்துல ஒரு பாதிய நாலு பார்ட்டா பிரிக்கணும். அப்புறம் கடைசியா பிருத்திவியில இருக்கிற ஒரு பாதிய நாலா பிரிக்கணும். புரியுறதா? இப்போ ஆகாஷம்ங்கிற விஷயத்துல எவ்வளவு பார்ட்டா இருக்குது? அது மட்டும் கேட்காதீங்கோ. ஃபைவ் சொல்லலாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கவுண்ட். ப்ரப்போர்ஷன் வேற. 50% ஒரு பாதி, மிச்சது மிச்ச 50% வந்து நாலா இருக்கு. 12.5 வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆகாசத்தோட நாலு இருக்குல்ல, ஒரு பார்ட் எடுத்து வாயுக்கு கொடுக்கணும், இன்னொரு பார்ட் எடுத்து அக்னிக்கு கொடுக்கணும், இன்னொரு பார்ட் எடுத்து என்னது ஜலத்துக்கு கொடுக்கணும், இன்னொரு பார்ட் எடுத்து பிருத்திவிக்கு கொடுக்கணும். இது மாதிரி வாயுவோட நாலு பார்ட்டையும் மிச்ச நாலு கொடுக்கணும், அக்னியோட நாலு பார்ட்டையும் மிச்ச நாலு கொடுக்கணும். அப்படி பண்ணிட்டோம்னா ஆகாசத்தோட ஒரு ஹாஃபோட சேர்ந்து மிச்ச நாளும் சேர்ந்துருக்கு. ஆகாஷம் 1/2 + 1/8 ஆஃப் வாயு, 1/8 ஆஃப் அக்னி, 1/8 ஆஃப் ஜலம், 1/8 ஆஃப் பிருத்திவி. ஆச்சா? இதுக்கு பேரு ஸ்தூல ஆகாஷா. எது ஸ்தூல ஆகாஷா? இது ஃபேன் காத்து வருதா? அது ஸ்தூல வாயு. விளக்கு எரியறது அக்னி, அது ஸ்தூல அக்னி. ஸ்தூல ஜலம், ஸ்தூல பிருத்திவி. உட்கார்ந்துருக்கோம், புரியுதா? எப்படி சூக்ஷ்ம பஞ்சபூதத்திலேருந்து இப்படி டிவைட் அண்ட் மெர்ஜ் பண்றதுனால ஸ்தூலமா ஒரு விஷயமானது ஏற்படுறது. இது வந்து சாஸ்திரம் கொடுக்கக்கூடிய சிருஷ்டி பிரக்ரியா. எப்படி வந்து சிருஷ்டி வந்தது? காரண பிரபஞ்சத்திலேருந்து சூக்ஷ்ம பிரபஞ்சம் வந்து, சூக்ஷ்ம பிரபஞ்சத்திலேருந்து இந்த ஸ்தூல பிரபஞ்சம் வந்தது அப்படின்னு சொல்றது. இதற்கு பேரு பஞ்சீகரணம். அப்போ வாயுவோட 1/8 வந்து மிச்ச நாலத்துலயும் போய் ஜாயின் ஆகும். அது மாதிரி ஆகாசம் அப்படி பண்றதுனால எது அதிகமா இருக்கோ, ஆகாசத்தோட ஒரு பாதி இருக்கிறதுனால அது ஸ்தூல ஆகாசம், வாயுவோட ஹாஃப் அதிகமா இருக்கிறதுனால அது ஸ்தூல வாயு. கோல்டு சொன்னா கூட அதுல கொஞ்சம் கொஞ்சம் காப்பர் இதெல்லாம் இருக்கும், கரெக்டா? அப்படி இந்த பஞ்சபூதம் வந்தது. புரியுதா? இங்க வந்து ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னா, டைரக்டா பரஸ்பரம் அம்சௌ மிலித்வா ஸ்தூலா ஸ்தூலானி பவந்தி அப்படின்னு சொல்லிடுறார். புரியுதோ? இப்படி பரஸ்பரமா ஒண்ணுக்கு ஒண்ணு ஜாயின் பண்ணி, ஒண்ணுக்கு ஒண்ணு பிரிஞ்சு ஜாயின் ஆகி ஸ்தூல பூதமானது வந்தது அப்படின்னு சொல்லிடுறார். நம்ம தத்துவபோதம் படிச்சோம்னா அதுல டீடைலா இந்த மெக்கானிசம் கொடுத்துருக்கு. புரியுதோ? அதுக்காக இங்க நமக்கு இது புதுசா இருக்கிறதுனால கொஞ்சம் டீட்டெயிலா இதை எக்ஸ்பிளைன் பண்ணிது. இப்போ உங்களுக்கு புரியும். அப்படி சுத்தி பார்த்தேன்னா இந்த பிரபஞ்சம் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியோட நீங்க பெறுப்பேன். சரியா? இதற்கு பேரு பஞ்சீகரணம். எதுக்கு இதை சொல்றேன்? இதுக்கும் என் உடம்புக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, இந்த உடம்பு இந்த பஞ்சபூதத்துல தான் செய்யப்பட்டிருக்கு. உடம்புல ஆகாசம் இருக்கான், மண்டை ஃபுல்லா காலி தான் எனக்கு அப்படி சொல்லாதீங்க. ஆகாசம் இருக்கு, ஹிருதய குகை இருக்கு, உங்களுக்கு காதுக்குள்ள ஃபுல்லா ஸ்பேஸ் தான், சவுண்டு போய் படுறது அப்பதான் உங்களுக்கு கேட்கறது காது, கரெக்டா? சரி, உடம்புக்குள்ள வாயு இருக்கா? இருக்கே, முறுக்கு தேங்கோயல் எல்லாத்தையும் சாப்பிட்டுருப்பே இல்லையா, ஸ்வீட் எல்லாம் தீபாவளி மருந்து வேற கூட கொடுத்துருப்போம். ஸோ எல்லாம் ஃபுல்லா வாயு, ஃபுல்லா சஞ்சாரணம் நடந்துட்டு இருக்கு. ஓகே, அக்னி இருக்கா? அக்னி இருக்கே, எவ்வளவு டிகிரிஸ்? 98.3 செல்சியஸ், கரெக்ட்? செல்சியஸ் சொல்லக்கூடாது, செல்சியஸ் வந்து ரொம்ப ஹாட், ஃபாரன்ஹீட், 37 டிகிரி சம்திங் வரும். அக்னி இருக்கு, அக்னி ஜாஸ்தி ஆச்சுன்னா ஃபீவர், அக்னி கம்மியாச்சுன்னா நிமோனியா. புரியுறதுல எல்லாம் ப்ரூஃப் நமக்கு. அப்புறம் ஜலம் இருக்கா? அல்ல, இப்பவே பசிக்கிறது, வாயில என்ன டிஃபன் வேற பண்ணியிருக்கா, பூரின்னு வேற சொல்லியிருக்கா இன்னைக்கு வீட்டில், இப்பவே வாயில ஊறுறது. ஜல தத்துவம் இருக்கு, பிருத்திவி தத்துவம் இருக்கோ,
இருக்கே, பர்ஃப்யூம்லாம் அடிச்சுக்கிறோமே, ஏன் அடிச்சுக்கிறோம், நம்மளுடைய ஸ்மெல்லு நமக்கே புரியறது இல்லையா. ஸோ அஞ்சு விதமான விஷயத்துல நமக்கு இந்த உடம்பானது இட்ஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் பஞ்சபூதா அப்படின்னு அழகா சொல்றார். எதுக்கு இதை சொல்றார் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, அப்போ ஸ்தூல ஷரீர ஹேதவா, அப்போ முதல்ல காமன் காஸ், ஷரீரத்துடைய காமன் காஸ் வந்து இந்த பஞ்சபூதம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஒரு லாஜிக்கலா ஒரு கேள்வி வரணும், எல்லா சரீரமும் பஞ்சபூதத்தை தான் பண்ணிதுன்னா நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும், கரெக்டா? நம்ம இப்ப ஜப்பான்ல இருந்து யாராவது ஒரு 10 பேர் வந்தானா எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பா. ஏய் யாரா நீ, நீ உங்ககிட்ட பேசுனா, உங்ககிட்ட பேசுனா, உங்ககிட்ட பேசுனா, எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பா நம்ம. அவளுக்கு தெரியும் டிஃபரன்ஸ். அதே மாதிரி நீங்க யூரோப்போ யூஎஸ்ஓ போனீங்க அப்படின்னா பாகிஸ்தானிக்கும் ஸ்ரீலங்கனுக்கும் இந்தியனுக்கும் அவளுக்கு டிஃபரன்ஸ் தெரியாது. இந்தியன், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா அப்படின்னு கேட்போம், புரியுதா? ஆனா நமக்கு எப்படி இருக்கு, நம்ம எல்லாம் ஒரே மாதிரி இல்லை. ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவினா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும், கரெக்ட். அப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு என்ன காரணம், கரெக்டா? அது விசேஷ காரணம். அது என்ன அப்படின்னா அது வந்து என்னுடைய கர்மா. என்ன கர்மா? நான் செஞ்ச புண்ணிய பாவம். நான் அழகா இருந்தாலும் எப்படி இருந்தாலும், என்ன ஹைட்டா இருந்தாலும், குட்டையா இருந்தாலும், குண்டா இருந்தாலும், ஒல்லியா இருந்தாலும், அதுக்கெல்லாம் என்ன காரணம், என்னுடைய பூர்வ ஜென்ம கர்ம. ஸோ அப்போ என்ன பார்த்தோம், இப்போ சரீரம் எப்படி வந்ததுன்னு பார்த்தோம். அதுக்கு காரணம் வந்து சாமான்யமான காரணம் காஸ் வந்து பஞ்சபூதம், விசேஷமான காரணம் வந்து என்னுடைய பூர்வ ஜென்ம கர்மா, புரியுதா? இதே விஷயத்தை தான் ஆயுர்வேதத்துல எப்படி சொல்றோம் அப்படின்னா வாயு பித்தம் கபம். வாயு பிரதானமா இருக்கிறது வந்து வாயு தத்துவம். பித்தோட உடம்ப செக் பண்ணுவா, எப்படி தருவா, உன்னுடைய உடம்புல வாயு பிரதானமா இருக்கு, வாயு சரீரம், பித்த சரீரம், கப சரீரம். பித்தம்னா அக்னி, அக்னி அதிகமா இருந்ததுன்னா அது பித்த சரீரமாக. இதே விஷயத்த தான் ஆயுர்வேதத்திலையும் சொல்லியிருக்கு. அப்ப நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த பஞ்சபூதத்திலேருந்து இந்த உடம்பு அதோட சேர்ந்து இந்த மொத்த பிரபஞ்சமும் வந்திருக்கு, கரெக்டா சொல்லலாம் இல்லையா? சரி, அதுல இருந்து என்ன ஆகிறது அப்படின்னா அததான் இங்க சொல்றாரு. பரஸ்பரம் போச்சு பேஜ், பரஸ்பரம் ஷைர் மிலிதானி பூத்வா ஸ்தூலானிச்ச ஸ்தூல ஷரீர ஹேதவா. ஹேதவா அப்படின்னா காஸ், எது காரணம், சரீரத்துக்கு எது காரணம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது மாத்ரா ஸ்ததியா விஷயாக. அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா தன் மாத்திரா அப்படின்னா நம்ம பார்த்துருக்கிற இந்த தன் மாத்திரா தான் மாத்ரா அப்படின்னு ஒரு அர்த்தம். தன் மாத்திரான்னு என்ன அர்த்தம், சூக்ஷ்ம பூதங்களை தன் மாத்திரம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த உலகம் பிரபஞ்சம் சொன்னேன் அப்படின்னா அழகா சொல்றாரு பாருங்க, இந்த வேர்ல்டு அப்படின்னு சொன்னேன்னா இந்த வேர்ல்டு எப்படி இருக்கு அப்படின்னா சப்த ஸ்பரிஷ ரூப ரச கந்த, இந்த அஞ்சு இல்லாம நீங்க பிரபஞ்சம் வேர்ல்டுன்னு சொல்லவே முடியாது. யோசிச்சு பாருங்க, சப்தம்னா என்ன, சவுண்ட், ஸ்பரிஷம்னா சென்ஸ் டச், ரூபம்னா கலர் அண்ட் ஃபார்ம், கரெக்டா? நாலாவது ரசம் டேஸ்ட், தெரியறது இல்லையா? அடுத்தது அடுத்தது கந்தம், கந்தம்னா ஸ்மெல். அப்போ சப்தாதயான சப்த ஸ்பரிஷ ரூப ரச கந்தா இதுவும் தன் மாத்திரா அல்லது மாத்ரா அப்படின்னு சொல்றது பாருங்க. இத எப்படி சொல்றாரு அப்படின்னா என்ன, என்னுடைய உடம்பு எப்படி இருக்கு, என்னால காது, காது எப்படி இருக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சவுண்ட், இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சவுண்ட்னா சவுண்டை எது ரிசீவ் பண்ணுமோ அது என்னுடைய காது. காதுனா காது கேட்கக்கூடிய சக்தியும் சேர்ந்து, ஏன்னா காது மட்டும் இருக்கும், சில பேருக்கு கேட்காது, கரெக்டா? அதே மாதிரி கண்ணு இருக்கு, கண்ணு எதை ரிசீவ் பண்றது, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஃபார்ம் அண்ட் கலர்,
ரூபம். ஓகே, ஸ்கின் இருக்கு. ஸ்கின் எப்படி இருக்கு? டச், புரியுதா? ஸ்பரிஷம். அப்புறம் நாக்கு, டேஸ்ட். அப்புறம் இந்த உடம்பு, கந்தம், ஸ்மெல். புரியுறது இல்லையா? அப்போ இது பஞ்ச ஞானேந்திரியம். இந்த பாடி லெவல்ல இது என்னது? பஞ்ச ஞானேந்திரியம். அதோடைய விஷயம் எதை அது கிராஸ்ப் பண்ணுமோ, எதை ரிசீவ் பண்ணுமோ, அது விஷயா, சப்த ஸ்பரிஷ ரூப ரச கந்தா. என்னது புரியுறதா? எப்படி நம்ம உலகத்து கூட டிரான்சாக்ட் பண்றோங்கிறது வந்து இப்படி சொல்றாரு பாருங்க. நான் பேசுறது உங்களுக்கு கேட்கறது அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு கேட்கக்கூடிய சக்தி இருக்கு, இந்திரியம் இருக்கு, ஸ்தோத்திர இந்திரியம் இருக்கு, என்னுடைய சப்தம் அதுக்கு விஷயமா இருக்கு. விஷயம்னா என்ன அர்த்தம்? அதை ரிசீவ் பண்றது. நான் உட்கார்ந்து இருக்கிறது உங்களுக்கு தெரியுது, கரெக்ட்? அப்போ உங்களுடைய கண்ணுக்கு இந்த ரூபம் விஷயமா இருக்கு. அப்போ இந்த ஞானேந்திரியத்தை வச்சுண்டு இந்த மொத்த பிரபஞ்சத்தை நான் என்ன பண்றேன்? ரிசீவ் பண்றேன். அல்லது எனக்கு இந்த மொத்த உலகம் விஷயம். விஷயம்ங்கிற வேர்டு இங்க இருக்கு பாருங்க ஸ்லோகத்துல. விஷயம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு அர்த்தம் என்ன வருது? ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். கிளியரா? அப்படி என்னுடைய சரீரத்துக்கு இந்த பஞ்ச சப்தாதயம் அல்லது இந்த உலகம் வேர்ல்டு அல்லது அதோடைய ப்ராப்பர்ட்டி இந்த அஞ்சு விஷயம், சப்த ஸ்பரிஷ ரூப ரச கந்தஹ. என்ன சொல்லிட்டு இருக்கேன் இப்போ? சப்தாதயா அப்படின்னு ஒரு வார்த்தையை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேயா? அப்போ ஃபர்தரா இங்க என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த டிரான்சாக்ஷனால என்ன ஏற்படுறது எனக்கு? ஒரு சப்தத்தை கேட்கறதுனாலயோ, ஒரு விஷயத்தை பார்க்கறதுனாலயோ, ஒரு டேஸ்ட் பண்றதுனாலயோ என்ன ஆகிறது அப்படின்னா, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுறது. கரெக்ட், நம்பர் ஒன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு எனக்கு? ஒன்று அது சுகத்தை கொடுக்கறது அல்லது துக்கத்தை கொடுக்கறது. கரெக்டா? நம்ம இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராக்ரஸ் பண்ணிட்டு போறோம். சுகாதயா, புரியுதா? எப்படி இந்த பிரபஞ்சம் சரீரம் வந்ததுன்னு பார்த்தோம், இந்த சரீரம் எப்படி உலகத்தை கூட டிரான்சாக்ட் பண்றதுன்னு பார்த்தோம், இந்த ஞானே இந்திரியம் வந்து அஞ்சு விதமான ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை ரிசீவ் பண்றதுன்னு பார்க்கறோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து என்ன ஆகிறது? சுகமும் துக்கமும் ஏற்படுறது. கரெக்டா? ஓகே. இன்னொரு விஷயம் நம்ம என்ன இது சொல்லும் போதே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த உடம்பு, இந்த உலகம், அனாத்மா அனாத்மான்னு சொல்றோம் இல்லையா, இந்த உடம்பு எல்லாமே மேட்டர் பிரின்சிபிள் அல்லது ஜடம் திருஷ்யம் அனாத்மா, இதையும் சேர்ந்து புரிஞ்சுட்டு வரணும். இப்போ ஃபர்தரா என்ன க்வெஸ்சன் ஏற்படுறதுன்னா, ஏன் வந்து என் காது கேட்கறது? நான் எதுவும் பெருசா எஃபர்ட் போடல, காது பாட்டுக்கு இருக்கு, கேட்கிற சக்தி இருக்கு, கேட்கறேன். கரெக்ட், ஏதோ ஒரு சப்தம் வந்து கேட்கறேன், அது ஏன் எனக்கு சுகமும் துக்கமும்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி. ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன்னா, அது எனக்கு சுகமும் துக்கமும் ஏன் கொடுக்கறது? பாயிண்ட்க்கு வரார். எதுக்கு சரீரம்னா சொல்லணும் அப்படின்னா, இந்த விஷயத்துக்காக சொல்றேன். ஏன் எனக்கு அது சுகமும் துக்கமும் கொடுக்கறது அப்படின்னா, எனக்கு இந்த மொத்த பிரபஞ்சம் விஷயமா இருக்கு. விஷயத்துடைய ரெண்டாவது அர்த்தம் இப்ப சொல்ல போறேன். ஸோ ரொம்ப டெக்னிக்கலான வேர்ட் விஷயா அப்படின்னா, வி சி, வைஸ் சான்சலர் இல்ல, வி சி, விசினோதி பத்னாதி இது விஷயா. சம்ஸ்கிருதத்துடைய டெஃபினேஷன், எது ஒண்ணு என்ன பந்தப்படுத்துமோ, எது எனக்கு பாண்டேஜா இருக்குமோ, அது விஷயா. கனெக்ட் பண்ண முடியறதா? அப்போ எது எனக்கு பந்தப்படுத்துமோ, விஷயம்ங்கிற வார்த்தையோட லட்சணம் என்ன? விசினோதி பத்னாதி இது விஷயா. எது என்ன பந்தப்படுத்துமோ அல்லது எது எனக்கு அட்டாச்மெண்டா இருக்குமோ, அது விஷயா.
புரியறதா? ஏன் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சுகமும் துக்கமாக மாறுறது என்ன? ஏன்னா நான் அதுல ஒரு விதமான அட்டாச்மெண்ட் வச்சிருக்கேன், பற்று வச்சிருக்கேன். புரியுறதா? பற்று, அட்டாச்மெண்ட், பாண்டேஜ், இதெல்லாம் ஒண்ணுதான். அப்போ என்னுடைய சம்சாரம் அல்லது சுகமும் துக்கத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா அட்டாச்மெண்ட், ராகா, பற்று. கிளியரா? அதனால இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, மாத்ரா ஸ்ததியாக விஷயா பவந்தி சப்தாதயஹ பஞ்ச சப்தாதயஹ சுகாய போக்துஹு. போக்துஹுனா எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ இந்த பிரபஞ்சம் சப்த ஸ்பரிஷ ரூப ரச கந்தம், இது பிரபஞ்சம் மட்டும் இல்லை, இது எனக்கு விஷயமா இருக்கு. விஷயமா இருக்குன்னா என்ன? இது எனக்கு சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்கறது, இது என்ன பந்தப்படுத்துறது, அட்டாச்மெண்ட் கொடுக்கறது. உங்களுக்கு 108, 1008 லட்சக்கணக்கான எக்ஸாம்பிள் தெரியும். தீபாவளி வந்தது, சில பேர் ஸ்வீட்டு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. இருந்தாலும் அந்த பாதாம் அல்வா கொஞ்சம் போட்டுக்கிறேன், ஒரு 5 ml எக்ஸ்ட்ரா வந்து சாப்பிட்டுக்கிறேன் மாத்திரை. 5 ml எக்ஸ்ட்ரா நீ மாத்திரை சாப்பிட்டுக்கலாம் எம்ஜி, ஆனால் அந்த ஸ்வீட்டை மட்டும் என்னால் தீபாவளி நீங்கள் எல்லாம் சாப்பிட்றீங்களே அப்படின்னு லபக்குன்னு கொஞ்சம் வாயில் சில பேர் போட்டிருக்க சான்ஸ் இருக்கு. இது என்ன குறிக்கிறது? எதை குறிக்கிறது? உன்னுடைய பாண்டேஜை குடிக்கிறது. வேண்டாம் அப்படின்னு இருக்க முடியறதா? இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகேன்னு இருக்க முடியறதா? அப்படில அதே மாதிரி வாவ் சூப்பர் சீனரி, திரும்பி திரும்பி அங்க போவோம். நேச்சர், நேச்சுரல் சீனிக், திரும்பி திரும்பி அதே இடத்துக்கு போவோம். பீச்சுக்கு போவோம், அதுக்கு போவோம், இதுக்கு போவோம். எதுக்கு? கண்ணுக்கு அது விஷயமா இருக்கு, என்னுடைய ரூப விஷயமா இருக்கு. புரியுறதோ? அப்படி மிச்ச எல்லாத்தையும் ஸ்பரிஷம் கேட்கவே வேண்டாம். உன்னுடைய டச் சென்ஸ், இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு விஷயத்தையும் சொல்ல போறாரு பாருங்க டீட்டெயிலா. புரியுறதா? அதனால இந்த அட்டாச்மெண்ட்னால புரியுறதோ எனக்கு சுகமும் துக்கமும் ஏற்படுறது. தட் மீன்ஸ் ஐ ஆம் லிமிட்டட் டு தட் பர்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸ். திருப்பி திருப்பி அதை நான் டிசைர் பண்றேன், அது வேணும்னு டிசைர் பண்றேன். சில எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டான்னு டிசைர் பண்றேன். ஏன்? எனக்கு துக்கத்தை கொடுக்கும். என்னுடைய எய்ம் என்ன? துக்க நிவர்த்தி, சுக பிராப்தி. இதுக்கு பேரு ராகா, இதுக்கு பேரு அட்டாச்மெண்ட், இதுக்கு பேரு பந்தம், இதுக்கு பேரு சம்சாரம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லா சொல்றாரு பாருங்க. உடம்புன்னு வச்சுட்டு இந்த உடம்புல உன்னுடைய சென்சஸ் இருக்கு, இந்த சென்சஸ் வந்து உலகத்து கூட டிரான்சாக்ட் பண்றது. டிரான்சாக்ஷன் ஏற்படும் போதே அது எப்படி இருக்கு உனக்கு? இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட், நாட் ஓன்லி அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இட் இஸ் ஆல்சோ பிகமிங் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட். நேச்சுரலா இருக்கு. இத சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? நானா இந்த காது கேட்கணும்னு நினைச்சேன்? நானா இந்த தோல் சென்ஸ் பண்ணணும்னு நினைச்சேன்? பிறந்ததுலேருந்து அப்படிதான் இருக்கு. ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள். ஆமா, கரெக்டு, கரெக்டு, அதுவும் அக்செப்ட் பண்ற. ஏன்னா நம்ம ஏதோ ஸ்பெஷலா பண்ணி இதெல்லாம் வர வச்சுக்கல. ஜென்மா எடுத்தோம், அப்படியே உடம்பாட்டுக்கு வளர்றது, இதெல்லாம் அப்படியே ஏற்படுறது. புரியுறது இல்லையா? அதையும் அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணுங்கிறத சொல்ல போறோம் அடுத்த ஸ்லோகம். ஸ்லோகம் 75. யயேஷு மூடா விஷயேஷு பத்தா ரோகோரு பாஷேன சுதுர்தமேன ராகோரு பாஷேன சுதுர்தமேன ஆயாந்தி நிர்யாந்த்யத ஊர்த்வமுச்சைஹி ஸ்வகர்ம தூதேன ஜவேன நீதாஹ. அப்போ இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த உடம்பு சென்சஸ் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, கரெக்ட். அப்போ எங்க வீக்னஸ் ஜென்ரேட் ஆறுது?
எங்கே வீக்னஸ் ஜென்ரேட் ஆகுதுன்னா, இந்த டிரான்சாக்ஷனில் எனக்கு இருக்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே எனக்கு ஆப்ஜெக்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஆகிடுறது. ஏதோ ஒரு விஷயத்தில் நான் அட்டாச்மெண்ட் வச்சுருக்கேன், இதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும், இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு, அதை வந்து சம்சாரம் அல்லது வீக்னஸ் அப்படின்னு சொல்கிறார். இது வந்து இப்படிப்பட்ட அட்டாச்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம ராகா ராகம்னு சொல்கிறோம். ஓ, நான் நன்னா பாடுவேனே, இங்கே கூட கச்சேரியெலாம் நடக்க போகிறது, அந்த ராகமானா இது அந்த ராகம் இல்லை, இது வந்து ராகான்னா பற்று, அட்டாச்மெண்ட். சரியா? அப்படிப்பட்ட விஷயம் இந்த வேதாந்த விசாரத்துக்கு என்ன விசாரம், ஸ்ரவணம் மனநம் நிதித்தியாசனம். இந்த கிளாஸ் புரியறதுக்கு இந்த விஷயத்துக்கு அட்டாச்மெண்ட் வந்து ஒரு பெரிய ஹர்டில், அப்டக்கிள். அதனால என்ன பண்ணணும், அதை மாடரேட் பண்ணி என்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், அதை தான் இங்கே சொல்ல போகிறார். அப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த ராக விஷயாக மூடாகா அப்படிங்கிறார். பாருங்க, முக்காவாசி பேரு நான் தான் இந்த உடம்புன்னு நினச்சிண்டு எல்லா விஷயத்துலேயும் போய் அட்டாச்மெண்ட்டும் பற்றும் வச்சுக்கிறா, அவா மூடாகா. மூடாகானா அன்இன்டெலிஜென்ட். அன்இன்டெலிஜென்ட்னா நம்ம என்ன சொல்லுவோம், பாலிஷ்டா இடியட்டுன்னு சொல்லுவோம். புரியுதப்போ? இது எந்த இடத்துல சொல்றது, யாரு வந்து மோக்ஷம்தான் லட்சியம், அதற்கு என்னெல்லாம் சாதனை பண்ணணுமோ அதுக்கு நான் ரெடி, அதற்காக தான் நான் கிளாஸுக்கு வரேன், அதுக்காக தான் என்னுடைய டியூட்டிலாம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவனுக்கு இது ரெலவென்ட். இங்க வராதவாளுக்கு அவள மூடா கிடையாது, மூடாதான், பட் நம்ம சொல்ல மாட்டோம், ஏன்னா மோக்ஷம் நாட் ரெலவென்ட். மோக்ஷம்னு வந்துட்டேன்னா உனக்கு ஃபண்டமெண்டல் விவேகம் வேணும். அவிவேகியதான் மூடான்னு சொல்றது. அன்இன்டெலிஜென்ட், இன்டெலிஜென்ட் என்ன அர்த்தம், எது அனாத்மா எது ஆத்மாங்கிற விவேகம் இருக்கணும். புரியுதா? அந்த கான்டெக்ஸ்ட்ல மூடாகா அப்படிங்கிறது, மூடாகனா யாரு இது எல்லா விஷயத்திலையும் பிசிக்கலா எல்லாவற்றையும் கனெக்ட் பண்ணிட்டு அட்டாச்மெண்டோட பந்த பாசத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த அட்டாச்மெண்ட்டோட யார் இருக்கானோ அவன் மூடாகா. ஏன் மூடாகான்னு சொல்றது, ஏ உனக்கு இந்த சாஸ்திர படிப்புக்கு உன்னுடைய லட்சியத்துக்கு இது தடை, அப்டக்கிள். ஒரே ஒரு விஷயம், இந்த வேர்ட் அப்படியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஸ்ட்ராங்காக சொல்ல போறார். எதுக்கு ஸ்ட்ராங்காக சொல்ல போறார் நமக்கு அப்படின்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்ட இந்த விஷயத்தையும் எப்படியாவது நீ புரிஞ்சுட்டேன்னா ஈஸி ஆகிடும். அதுக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம மேலே இருக்க கருணையில் ஸ்ட்ராங்கான வேர்ட்ஸ் இங்கே யூஸ் பண்ணுறாரு. ஓகே, அப்போது அகங்காரம், ஐ எம் த பாடி, நான் தான் இந்த உடம்புங்கிற மோகம் என்னது, அகங்காரம், இது எல்லாம் என்னுடையது, இவெல்லாம் என்னுடையவர்கள் அப்படிங்கிறது வந்து மமகாரம். புரியுறதா? இதுதான் ராகான்னு சொல்கிறோம், இதுதான் அட்டாச்மெண்ட்னு சொல்கிறோம். அப்படி விஷயேஷு பத்தாகா, இந்த ஐந்து விஷயங்களுக்கு நான், இந்த சென்ஸ் ப்ரெஷருக்கு நான் கன்ஃபைன்டாக இருக்கேன், லிமிட்டடாக இருக்கேன், இதுவே எனக்கு அப்சஷன். இது இல்லைன்னா காத்தால ஏந்து காஃபி குடிக்கலன்னா டென்ஷன் ஆகிடும் எனக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன் நான், ரொம்ப ஒரே டென்ஷன் ஆகிடும். இன்னும் ஆதார்மிக்காக சில பேர் வந்து எனக்கு வந்து அந்த ஒரு நிமிஷம் அந்த ஒரு ஸ்மோக் பண்ணலைன்னா எனக்கு அப்படியே டென்ஷன் ரொம்ப சூடாயிடும். நீ தர்மமாக இருந்தாலும் சரி அதர்மமாக இருந்தாலும் சரி, நீ இந்த மோக்ஷத்துக்கு சாதன சதுஷ்டயத்துக்கு இதுக்குன்னு வந்துட்டேன்னா இது ரெண்டுமே இட் இஸ் டெண்டன்சி, டெண்டன்சி இஸ் சேம் அட்டாச்மெண்ட். அதை நீ எப்படியாவது புரிஞ்சுண்டு தெரிஞ்சுண்டு ஸ்லோவாக நீ கம்மி பண்ணி ஆகணும். புரியுதோ? உன்னால் அது பண்ண முடியுங்கிறதுனால தான் பண்ணணும்னு சொல்கிறோம். ஐயோ எனக்கு இப்படி இருக்கே அவ்வளோதான், ஐ எம் ஹெல்ப்லெஸ்ஸா அப்படின்னு திங்க் பண்ண வேண்டாம். இது இருக்கு, நேச்சுரலாக இருக்கு, பூர்வ ஜென்மாவுடைய விஷயம் இது, சம்ஸ்காரத்தில் வருது. பட் யூ ஹாவ் த கேப்பபிலிட்டி, யூ ஹாவ் தி இன்டெலிஜென்ஸ், யூ ஹாவ் தி புத்தி விவேகா டு மேக் ஷுர் இட் இஸ் மாடரேட்டட். அதை வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணி உன் கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்கான சக்தி உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. புரியுறதா? அதனால இது உனக்கு சொல்லப்படுறது. எப்படி இருக்கா இந்த ராகம், ஒரு பெரிய ஊரு பாஷாகா, பாஷாகனா ரோப் அல்லது செயின், ரொம்ப ஸ்ட்ராங் செயின் மாதிரி இருக்கு இந்த அட்டாச்மெண்ட்டு. என்ன சு
துர்தமேன ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அதை வந்து கைட்டவே முடியாது. அந்த அந்த முடிச்ச வந்து கைட்டவே முடியல. சில பேர் என்ன பண்ணுவா, கிராமத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த நல்லா இறுக்கி கட்டிடுவா, நல்ல ஸ்ட்ராங் ரோப் இருக்கும், ஸ்ட்ராங்கா கட்டிடுவா. மூட்டையை கட்டுறத எதுவும் வச்சுக்கோங்களேன், அதை திரும்பி கைட்ட முடியாது. பார்த்துருக்கேலோ, அதுக்கு என்ன தெரியுமா பண்ணுவா, அந்த கயத்தை முடிச்சு மேலேயே 100 முடிச்சு போடுவா, அதை விட ஸ்ட்ராங்கா ஒரு முடிச்சு போடுவா. ஏன் தெரியுமோ, இந்த முடிச்ச அவுக்கறதுக்கு 100 ஸ்ட்ராங்கா முடிச்சு போட்டேன்னா அந்த முடிச்சு லூஸ் ஆகும். சும்மா ஒரு ஒரு கட்டை 10 கட்டையை வச்சு நல்லா ஸ்ட்ராங்கா கட்டிட்டான்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே கைட்டனா கைட்ட வராது. அதே லாக்ல வந்து 100 கயிறை வச்சு இழுத்தோம்னா அந்த விஷயம் வந்து இன்னும் நல்லா டைட் ஆயிடும், இது லூஸ் ஆயிடும், இந்த கயிறை எடுத்துருவோம். புரியுறதா? அதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு, பற்றுக அப்பற்றான் பற்றை அறுக்க. உலகத்துல இருக்கக்கூடிய பற்று அட்டாச்மெண்ட்லாம் யார் மேல வைக்க சொல்றார், பகவான் மேல வை. அந்த எல்லா அட்டாச்மெண்ட்டும் பகவான் மேல வச்சேன்னா உனக்கு என்னெல்லாம் அட்டாச்மெண்ட் இருக்கோ எல்லாமே கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆயிடும். இது ஒரு சைடு நோட்டு. அப்போ சுதுர்தமேன ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அதை ஈஸியா எடுக்க முடியாது. அதனால இந்த அட்டாச்மெண்ட், இந்த அப்சஷன்னால, ராகஹானால என்ன ஆகிறது, அதஹா ஆயந்தி, அதஹா நிர்யாந்தி. ஆயந்தின்னு என்ன, இந்த பற்றுனால என்ன பண்றான், என்ன ஆகிறது, இங்கேந்து அங்க, அந்த லோகத்திலேருந்து பூலோகத்துக்கு, நிர்யாந்தி பூலோகத்திலேருந்து வேற லோகத்துக்கு, இப்படி அங்கேயும் இங்கேயும் மேலேயும் கீழேயும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கான். என்ன அர்த்தம், சம்சாரத்துல விழுந்துட்டு இருக்கான் அர்த்தம். திருப்பி திருப்பி ஜென்மா எடுத்து இந்த ஜென்மாலேருந்து இங்க, இந்த ஜென்மாலேயே அங்க, இங்க அதுக்கு இதுக்கு அப்படின்னு சுத்தின்னு இருக்கான். புரியுறதா? உச்சைஹி ஓடின் இருக்கான். அப்புறம் என்ன, ஸ்வகர்ம தூதேன நீதா. அப்போ தன்னுடைய கர்மத்தினால என்ன ஆகிறது, புண்ணிய பாப கர்மத்தினால அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டிருக்கான். ஜவேன, ஜவேனா டிராக்ன் அர்த்தம், இதுலேருந்து அதுலேருந்து அதுலேருந்து இதுக்கு, இதுல இது கிடைச்சா சந்தோஷமா, அதை பிடிச்சா துக்கம் போகுமா அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் ஓடப்படுறான். என்ன அதுக்கு வந்து என்ன சொல்றாராம், அப்போ ஒரு சின்ன கதை, ஒரு குரங்கு என்ன பண்ணித்தான், என்ன ஒரு வேர்க்கடலை, வேர்க்கடலை தெரியல, சின்ன சின்னதாக பிரித்து அதை ஒத்த வித்துட்டு இருந்தானா பாவம். இந்த குரங்கு வந்து என்ன பண்ணுமா, எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு எடுத்துன்னு போயிடுமா எவ்ரிடே. இந்த முதலாளி பார்த்தான், என்னடா பண்ணுறது, ஏதாவது ஐடியா பண்ணணுமே, இந்த குரங்குக்கு புத்தி வர வைக்கணுமே. சொன்னால் கேட்குமா குரங்கு, கேட்காது, அதனால தான் அது குரங்கு. ஏ புரியுறதா? அதனால என்ன ஐடியா பண்ண அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு சின்ன ஒரு பானையோ ஒரு சின்ன ஒரு 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 பாத்திரத்துலேயோ கடலை நிறைய போட்டு வச்சுட்டான். அப்போ அதோட மூடி மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ஓப்பனிங் மட்டும் சின்னதாக இருக்கும், கை அப்படி அழகாக உள்ள விட்டுருது, குரங்கு பிடிச்சி வேர்க்கடலையே பிடிச்சிருத்து, மூடினா வேர்க்கடலை கையில் இருக்கு, திறந்தா வேர்க்கடலை கீழே விழுந்துடும். கையை மூடிண்டே கையை வெளியில் எடுக்க முடியல, மாட்டின்றது. புரியுறதா? இந்த குரங்குக்கு கொஞ்சம் எப்படியாவது அதை வேணும், வேர்க்கடலை இழுக்கிறது 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 கை வெளியில் வரல. என்ன இந்த பாத்திரத்தையும் வச்சுன்னு ஓட முடியாது, வந்து அடி 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 அடின்னு அடிக்கிறான் முதலாளி. குரங்கு நன்னா, குரங்கு தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், வேர்க்கடலையை விட்டுட்டு கையை வெளியில் எடுத்தா ஃப்ரீயாக அதால் ஓட முடியும். நீ பிடிச்சிட்டு இருக்கிற மட்டும் அடி அடி. அப்படி நீ என்னது தூதேன, அப்படி அந்த வந்து அந்த முதலாளி வந்து அடித்தானே தூதேனா அப்படின்னா போலீஸ் மாதிரியான். பகவான் நீ உலகத்தை பிடிச்சிட்டு இருக்கிற மட்டும் சுக்கம் துக்கம் உன்னுடைய கர்ம பலன் சுக்கம் துக்கம் சுக்கம் அடி 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 அடின்னு அடிக்கிறார். உன்னை நீ என்ன பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்டை விட்டுட்டேன்னா ஃப்ரீயா நீ வந்து என்ன அடையணுமோ அதை அடையலாம். இது ஒரு சின்ன கதை, அதை தான் இங்க சொல்றது. அந்த பற்றை
விடுறதுக்கு பற்ற விடு அப்படிங்கிற என்ன மெசேஜிங்க? பற்ற கொஞ்சம் கொஞ்சமா நீ வந்து விட்டேன்னா நீ தகுதி பெற்று வாழ்க்கையோட லட்சியம் எதுவோ அதை நீ கண்டிப்பா வந்து அடைவ அப்படின்னு ஸ்வகர்மேன ஸ்வகர்ம தூதேன ஜவேன நீதாக. பற்று இருக்கிற மட்டும் உன்னுடைய கர்மம் என்ன ஆகிறது? அங்க போ இங்க போ அந்த ஜென்மா இந்த ஜென்மா அப்படிப்பட்ட எல்லா டிரான்சாக்ஷனும் நீ பண்ணிட்டே இருக்கலாம், மோட்சம் மட்டும் கிடையாது. புரியுறதா? அப்படி இந்த ஸ்லோகத்துல அப்படி சொல்றது. ஃபர்தரா என்ன சொல்றாரு? 76 சப்தாதிபி பஞ்ச பிரேவ பஞ்ச பஞ்சத்வமாபுப்ஸ்வகுணேன பத்தாஹ குரங்கமாதங்கபதங்கமீனபிருங்கானரஃபஞ்சபிரஞ்சிதஃகிம். சப்போஸ் ஒரு க்வெஸ்சன் வந்ததுன்னா இப்போ என்ன பண்ணிட்டோம்? என்னுடைய ஞானேந்திரியம் அல்லது என்னுடைய இந்திரியம் என்னுடைய சென்சஸ் எல்லாமே சென்ஸோட விஷயத்தோட அட்டாச்மெண்ட்டில் இருக்குது. அதனால் எனக்கு ராகம், அதனால் எனக்கு சுக துக்கம், அதனால் சம்சாரம், அதனால் எல்லா கஷ்டமும்ங்கிறத டிவைட் பண்ணி வச்சுட்டோம். சப்போஸ் இந்த அஞ்சு விஷயத்தில், எந்த அஞ்சு? சப்த ஸ்பரிஷ ரூப ரச கந்த. இந்த அஞ்சு விஷயத்தில் எது வந்து இருக்கிறதுலே என்ன ரொம்ப வீக் பண்றது, இருக்கிறதுலே எது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா எது ஒண்ணு மட்டும் சொல்ல முடியாது, அஞ்சு சேர்ந்துதான் அப்படின்னு சொல்ல போற. அதுக்கு எப்படி உதாரணம் கொடுக்கிறாருன்னா, ஒரு ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒரு பசுவை பட்சியை எடுத்துக்கிறார், ஒரு அனிமல் எடுத்துக்கிறார். அந்த அனிமல் எடுத்துட்டு அதற்கு வந்து இப்படிப்பட்ட அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால அது கஷ்டப்படுறது அப்படின்னு சொல்றார். அஞ்சு விஷயத்துக்கு அஞ்சு விதமான ஜந்து எடுத்துக்கிறார். ஆனா இந்த விவேக சூடாமணி இருக்கானே, யாரு? மனுஷன். இவன் அஞ்சுத்துலயும் இருந்துட்டு எப்படிதான் கஷ்டப்பட்டு இருக்கானோ அப்படின்னு சொல்ற, அதுதான் இங்க சொல்றாரு. என்ன அஞ்சு விஷயமும் வந்து ஒரு மனுஷனை அவனை வந்து வீக் பண்றது, அந்த அஞ்சு அட்டாச்மெண்ட்னாலையும் அவன் வந்து தன்னுடைய சஃபரிங் தன்னுடைய சஃபரிங்க்கு காரணமா இருக்கான். அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, குரங்க. குரங்கன்னா என்ன? தமிழ் குரங்கு இல்ல, குரங்க அப்படின்னா இங்க என்ன சொல்றது? டியர், டியரை சொல்றது. மான், கரெக்டா? மான். மானுக்கு என்ன வீக்னஸா, மானுக்கு என்ன ஆஷா அப்படின்னா, சப்போஸ் நீங்க நல்லா பாடினேல் வச்சுக்கோங்க, சூப்பரா பாடுறேல் அப்படின்னு அப்படியே பாடிட்டே இருந்தேன்னா காட்டுல போய் எல்லா மானும் உங்க சுத்தி வந்துடும். மானுக்கு வந்து சப்தத்துல பற்று அதிகம், சப்த ஆஷா சப்த ராகா, கரெக்ட். அதனால என்ன ஆகிறது? பக்கத்துல வந்து அதை பாட்டுக்கு பாட்டு கேட்டு என்ன பண்ணுவான்? அந்த மானை புடிச்சுருவாங்க, கரெக்ட். மான் வந்து பந்தப்படுறது, இட்ஸ் கெட்டிங் காட். அதனால என்ன? அதோடைய சுதந்திரம் போச்சு, அது கஷ்டப்படுறது. இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது மாத்தங்க. மாத்தங்கன்னு என்ன? எலிஃபென்ட், யானை. யானைக்கு என்ன வீக்னஸ்? ஸ்பரிஷம். யானை எப்படி பிடிப்பா? பத்திரிக்கையிலோ குழி தோண்டுவா, ஓகே. அது குழியில வந்து ஏன் குழி சைடு வரணும்? குழி சைடு எப்படி வரும்னா, இன்னொரு பெண் யானையோ ஆண் யானையோ இங்க இந்த பக்கம் வச்சிருப்பா, அந்த யானையை நோக்கி வரும். அதுக்கு ஸ்பரிஷம் வீக்னஸ், டச் வீக்னஸ் வந்து குழியில வந்து இந்த பக்கம் மாட்டின்றோம். ஸ்பரிஷ ராகா ஸ்பரிஷ ஆஷா. புரியுறதா? அடுத்தது என்னது? பதங்க. பதங்கன்னா பறக்கக்கூடிய ஒரு சின்ன இன்செக்ட், பூச்சி. அதுக்கு என்ன ப்ராப்ளம்? இந்த டீ கடையில் ஹோட்டல்லாம் போய் பார்த்தேன்னா ஒரு டியூப்லைட் ஒன்று வச்சுருப்பான், ஒரு ஒரு வயலட் லைட் இருக்கும், அதை ஆன் பண்ணிட்டோன்னா சாப்பிட்றதுல பறக்காது. என்ன பண்ணோம்? எல்லாம் அந்த லைட்டை சுற்றி, அப்ப
அப்புறம் அந்த லைட்லேயே போய் உக்காந்துக்கும், அந்த சூட்டில் என்னாகும், ஒசிங்க விழுந்து. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி காட்டு சைட்லாம் போனேன்னா நெருப்பை ஏற்றிப்பாங்க, நெருப்பை ஏற்றிட்டேன்னா மிச்ச பறக்கக்கூடிய பூச்சியெல்லாம் நெருப்பில் அதுவாக வந்து விழுந்துடும். அப்போ அதோடைய வீக்னஸ் என்ன? ரூப ராகா, ரூப ஆஷா, ஆசைனா ஆசை, நம்மளோட ஆசை தான். மீனம், மீனம்னா உங்களுக்கே தெரியும் மீன். ஓகே, என்ன மீன்? மீன் என்ன ஆகுறது? மீனை எப்படி பிடிப்போம்? அந்த அந்த கொக்கியில பிடிப்போம்னு சொல்லக்கூட. கொக்கியில என்ன இருக்கும்? வெறும் கொக்கியை வச்சா ஒரு மீன் வராது, கொக்கியில புழு இருக்கும். அந்த புழுவை பிடிக்க வந்து கொக்கியில மாட்டிக்கும். அப்போ ரச டேஸ்ட் வீக்னஸ் மீனுக்கு. பிருங்கஹா, பிருங்கஹானா பி. ஓகே, வண்டு சொல்றோம் இல்லையா, வண்டு. வண்டு என்ன ப்ராப்ளம், என்ன ஆகுறது அதுக்கு? என்ன ப்ராப்ளம்? வண்டு வந்து வாசனைக்கு அட்ராக்ட் ஆகும், பூக்கு வரும் வண்டு. ஏன்னா வாசனை. சில பூலாம் எப்படின்னாக்க வந்த உடனே டப்புக்குன்னு மூடின்றோம். எந்த அளவுக்கு அந்த வாசனை பவர்ஃபுல்னா வண்டையே கொள்ற அளவுக்கு வாசனை, அவ்வளோ ஸ்ட்ராங் அந்த இது. அப்போ அந்த வண்டுக்கு என்ன வீக்னஸ்? கந்த ராகா, கந்த ஆஷா. சரிம்மா, மீனுக்காவது ஒன்று, வண்டுக்காவது ஒன்று, யானைக்காவது ஏதாவது ஒன்று, நமக்கு எப்படி இருக்கு? மனுஷனுக்கு எப்படி இருக்கு? அஞ்சுமே வீக்னஸ். அப்போ எவ்வளோ துடி துடிச்சுட்டு இருக்கான். பஞ்ச பஞ்சத்துவ மாப்புகு, புரியுதா? எப்படி ஒரு ஒரு ஜந்து ஒரு ஒரு ராகத்தினால ஒரு ஒரு பற்றினால போய் தன்னுடைய மரணத்தை தேடிக்கிறதோ, இந்த ராகத்தினால என்ன ஸ்வகுணேன பத்தாஹா, தன்னுடைய குணத்தினால தன்னுடைய வீக்னஸ்னால போய் மாட்டிக்கிறதோ, பஞ்சாபிகி ஆஞ்சித கிம் நரஹா. அப்ப மனுஷனை பத்தி என்ன கேக்குறது, என்ன பேசுறது, இந்த அஞ்சு விஷயமே வீக்னஸா இருக்கு, அவனுடைய கதி என்ன? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? எல்லாருக்குமே அஞ்சு வீக்னஸும் வீக்னஸ்ன்னு டிக்ளேர் இங்க பண்ணினா கூட நமக்கு ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு விஷயம் வீக்னஸா இருக்கும், அல்லது அங்க வந்து பற்று அட்டாச்மெண்ட் அதிகமா இருக்கும், அப்சஷன் அதிகமா இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு மிச்ச விஷயத்துல கம்மியா இருக்கும்ல, அந்த அளவுக்கு கொண்டு வந்தா போதும். சிம்பிள். எப்படி பண்றது? பிராக்டிஸ் பண்ணா வரும். உங்கள்கிட்ட ஒரு பலூன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. பலூன் என்ன பண்ணுவேன்? வா ரொம்ப நல்லா இருக்கு, கொடுத்துருன்னு என்ன பண்ணுவேன்? கொடுத்துருவேன். இதே சின்ன வயசில் சின்ன குழந்தையில் இருக்கும்போது இதே நான் பண்ணினேன்னு வச்சுக்கோங்க, பலூனை வாங்கிட்டேன்னா அழுவ மாட்டோமா? புரியுதா? அப்போ எப்படி இருந்தது அந்த விஷயத்து மேலே நமக்கு? எப்படி பலூன் அப்போ இருந்து இப்போ எப்படி இருக்கோ, அதே மாதிரி எல்லா டிரான்சாக்ஷன்லையும் எல்லா விஷயத்துலேயும் பேலன்ஸ்டாக இருக்கியா? இருந்தா ஓகே, இல்லைனா ஓகே. இருந்தே ஆகணும், இல்லாமையே இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் தான் ப்ராப்ளம். கிளியர்? அப்படி இந்த ஸ்லோகத்தில் அழகாக சொல்கிறது. அடுத்தது என்ன சொல்கிறார்? 77. தோஷேன தீவிரோ, தோஷேன தீவிரோ விஷய கிருஷ்ண சர்ப விஷாதபிஹி விஷம் நிகந்தி போக்தாரம் த்ரஷ்டாரம் சக்ஷுஷாப்யயம். சரி, அப்போ இந்த அட்டாச்மெண்ட் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலையும் ரிலேஷன்லையும் எனக்கு ஏற்படுற எக்ஸ்பீரியன்ஸ்லையும் இருக்கிற அட்டாச்மெண்ட் என்ன டெரைவ் பண்றோம்? இது வந்து என்னுடைய ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கு அப்டக்கிள். அதனால இவ்வளோ டீட்டெயிலாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போது நம்ம ஒவ்வொருத்தரும் ஹோம்ஒர்க் பண்ணணும். சொன்ன மாதிரி எங்கே எனக்கு அதிகமாக அட்டாச்மெண்ட் இருக்குது, எப்படி இருக்கு, எப்படி தெரியும் அட்டாச்மெண்ட் இருக்கான் இல்லையான்னு? அது இருந்தால் ஜாய்,
இல்லைன்னா சாரோ. எல்லாத்துலயும் அப்படி இருக்காது, சில விஷயம் இருந்தாலும் ஓகே, இல்லைன்னாலும் ஓகே. இதுல என்னடா இருக்கு, ஓகே ஓகே அப்படி சொல்லுவோம் சில விஷயத்துக்கு. சில விஷயம் வந்து இல்லைன்னா அப்படியே ஆஃப் ஆயிடும், இருந்தா அப்படியே சந்தோஷம். நினைச்சுட்டே இருந்தேன் நல்ல வேலை வந்துட்டேன், நல்ல வேலை நடந்துருத்து இருக்குன்னு அர்த்தம். அதை நம்ம செக் பண்ணிக்கணும். இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன விஷயா விஷம், விஷயான என்ன சொன்னோம், அட்டாச்மெண்ட் சொன்னோம். விஷம்னா என்ன, விஷம்னா என்ன, விஷம் பாய்சன், புரியுதா? அப்போ தோஷ என்ன தீவிரோ விஷயா, எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுடைய நம்மளுடைய அட்டாச்மெண்ட்டு எப்படி இருக்கான், அந்த விஷயம் தீவிரமாக இருக்கு எந்த அளவுக்கு. கிருஷ்ண சர்ப விஷாதபி, கிருஷ்ண சர்பன் என்ன அர்த்தம், கண்ணங்கரேர்னு கருநாகம் சொல்கிறோம்ல, கருநாகத்துடைய விஷத்துக்கு ஈக்குவலண்டாக நான் வச்சிருக்கிற விஷயம் இருக்கான், அட்டாச்மெண்ட் இருக்கான், அது அவ்வளோ பாய்சன். அது மட்டும் இல்லை, விஷம் போக்தாரம் ஏவஹந்தி. அந்த பாய்சன் எப்படி இருக்கு, பாய்சன் பக்கத்தில் இருந்தால் ஏதாவது ப்ராப்ளமா, ஒரு ப்ராப்ளம் இல்லை, அதை நான் பார்க்கலாம் என்ன வேணால் செய்யலாம். அதை குடித்தாதான் விஷம் எனக்கு ப்ராப்ளம், கரெக்ட். விஷம் போக்தாரம் ஏவஹந்தி, அதை வந்து நான் சாப்பிட்டாதான் அது எனக்கு வந்து என்ன ஹானி பண்ணுறது அது. ஆனால் விஷயா சக்ஷுஷா திரஷ்டாரம் அப்பி ஹந்தி, என்ன சொல்றார், உன்னுடைய சென்ஸ் பிளஷர் எப்படி இருக்கு, பார்த்தாலே போதும், சிந்திச்சாலே போதும், கேட்டாலே போதும், எனக்கு வந்து அது அப்பவே என்ன அட்டாச்மெண்ட் பந்தப்படுத்துறது, புரியுதா? அதை வந்து கேட்டாலே போதும், அவ்வளோ மனசுல எண்ணம், வா வா வா, அதை பார்த்தாலே அவ்வளோ ஆசை, அதை எப்படியாவது அடைஞ்சிடணும். ஆனா விஷம், விஷம் கொஞ்சம் பெட்டர், அதை சாப்பிட்டாதான் பிரச்சனை. என்னுடைய சென்ஸ் பிளஷர் அதோட ஆப்ஜெக்ட்லாம் எப்படி இருக்கு, பார்த்தா போதும், சிந்திச்சா போதும், கேட்டா போதும், என்னை வந்து அதை ஹானி பண்றது. எந்த அளவுக்கு அதை எப்படியாவது அடைஞ்சாகணும், அதை எப்படியாவது நான் அனுபவிச்சாகணும் அப்படின்னு டு அன் எக்ஸ்டென்ட் ஆஃப் அதர்மம் பண்ற அளவுக்கும் அது ஆயிடுறது அப்படின்னு திரஷ்டாரம் சக்ஷு சக்ஷுஷா ஆப்யம் அப்படி கிருஷ்ணர் கீதையில சொல்றார். தியாயதோ விஷயான் பும்சா சங்கஸ்தேஷூபாயத்தே சங்காத் சஞ்சாயத்தே காமா காமாத் குரோதோபி ஜாயத்தே குரோதாத் பவதி சம்மோகா சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹா ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாஷா புத்தி நாஷாத் பிரணஷதி. எந்த அளவுக்கா இதோடைய அட்டாச்மெண்ட்டு, இந்த அட்டாச்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து தாட்டில் வருமா, தாட் என்னாகும், திருப்பி 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 அதை யோசிச்சு யோசிச்சு அது வந்து டிசைராக ஆகுமா, அந்த டிசைர் எப்படி ஆகும், அதை அடைஞ்சே தீரணும். அதை அடைய முடியலன்னா அது வந்து குரோதம் ஆகிறது. அந்த குரோதம் வந்து என்ன பண்ணுறது, என்ன புத்தியை சிந்திக்கக்கூடிய விவேக சக்தியை டெஸ்ட்ராய் பண்ணுறது. விவேக சக்தி இல்லைன்னா நீ டெத்துக்கு ஈக்குவல். என்ன ஆஸ்பெக்டில், இந்த புருஷார்த்தத்தை இந்த லட்சியத்தை நீ அடைய முடியாத அளவுக்கு நீ கீழ்த்தனமாக போயிடுவ. அதனால என்ன பண்ணுறது, உன்னுடைய மனக்கட்டுப்பாடு இந்திரிய கட்டுப்பாடு ஷமஹா தமஹா ஞாபகம் இருக்கா, அதை வந்து திருப்பி திருப்பி மனசில் கொண்டு வந்து திருப்பி திருப்பி அதை ப்ராக்டிஸ் பண்ணினேன்னா உன்னுடைய அட்டாச்மெண்ட், உன்னுடைய இதெல்லாம், உன்னுடைய பற்று எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் உன்னுடைய கண்ட்ரோலில் வரும். அது அது கண்ட்ரோலில் நீ இல்லாமல் உன் கண்ட்ரோலில் அது இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபர்தராக இந்த விஷயத்தை வந்து கன்க்ளூட் பண்ணிவிட்டு அடுத்த விஷயத்துக்கு போகிறேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.